காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மேற்கு வங்க மாநிலத்தில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் தனது தேர்தல் பிரச்சார பயணத்தை ரத்து செய்தார். இந்நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லேசான அறிகுறி இருந்ததால் பரிசோதனை செய்து கொண்டதில் தொற்று உறுதியாகியிருப்பதாகவும் தன்னுடன் கடந்த சில தினங்களில் தொடர்பில் இருந்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் ராகுல் காந்தி டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ராகுல் காந்தி விரைவில் குணமடைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதேபோல் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். அவர் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளார். மன்மோகன் சிங்கின் உடல்நிலை குறித்து இன்று தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை குழுவினரிடம் கேட்டறிந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தமது டுவிட்டரில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர் மன்மோகன் சிங்கின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மிகச்சிறந்த மருத்துவ சிகிச்சை அவருக்கு அளிக்கப்படுவதாகவும் அவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளாா்.